Hello friends, in the video we will see a business idea. If you start this business, you can see a lot of people who are in the business. இப்ப நம்ம பார்க்க போற business என்ன அப்படினு பாத்தீங்கன்னா flower export business. இந்த business நீங்க குறைவான முதலீட்டிலே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். உங்க கிட்ட வந்து 5000 ரூபாய் முதலீடு இருந்தா கூட இந்த business ஈஸியாவே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த business பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய இருக்க பூக்களை வந்து சரியான முறையில் வந்து பேக்கிங் பண்ணி அத வந்து ஏற்றுமதி செய்யணும். இந்த business க்கு தேவையான raw materials அப்படினு பார்த்தோம்னா ஐஸ் கட்டி, தர்மாகோல், ஜிப்லாக் கவர், பூக்கள் இதெல்லாம் தான் வந்து இந்த business க்கான raw material. குறிப்பா வந்து நம்ம பூக்களை வந்து பேக் பண்ணும்போது மொட்டாதான் இருக்கணும், பூத்திருக்க கூடாது. நம்ம வந்து இந்த மலர்களை வந்து பேக் பண்ணும்போது ஐஸ் கட்டி, தர்மாகோல், ஜிப்லாக் கவர், மலர்கள் இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து நம்ம பேக்கிங் சார்ஜஸா வந்து வசூல் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு 10 கிலோ மல்லிகைப்பூ வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதை வந்து பேக் பண்ணும்போது ஐஸ் கட்டியை வச்சுதான் வந்து பேக் பண்ணுவோம். கிட்டத்தட்ட வந்து 13 கிலோல இருந்து 15 கிலோ வரைக்கும் கிராஸ் வெயிட்டே வந்து வரும். பேக் பண்ணும்போது ஷெல்ஃப் லைஃப் 24 மணி நேரத்துக்கு பிறகு மலர்கள் வந்து நல்லா இருக்கும். அதுவே சாதாரண ஐஸ் கட்டிகளை மாதிரி பேக் பண்ணும்போது 24 மணி நேரம் வரைக்கும் பூக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கும். அதே மாதிரி ஐஸ் ஜெல் பேக் அப்படின்னா 36 மணி நேரம் வரைக்கும் மலர்கள் வந்து நல்லா இருக்கும். இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட வருமானம் அப்படின்னு பார்த்தா ஃப்ளவர் எக்ஸ்போர்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 கிலோ வந்து சுமார் $10 வரைக்கும் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம சிங்கப்பூர் டாலர் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 600 ரூபா வரைக்கும் இருக்கும். அதுலேயே வந்து மல்லிகைப்பூ வந்து சீசன் குறைவாக இருக்கும்போது இன்னுமே வந்து அதோட விலை வந்து அதிகமாக இருக்கும். 1 கிலோ மல்லிகைப்பூவோட விலை வந்து 400 ரூபா அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட வாரத்துக்கு நீங்கள் 1 முறை 10 கிலோ வரைக்கும் மல்லிகைப்பூவை ஏற்றுமதி செஞ்சு அதோட வந்து போக்குவரத்து செலவையும் இணைச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வாரத்துலேயே நீங்கள் 40000 ரூபா வரைக்கும் வந்து சம்பாதிக்க முடியும். இந்த பிஸ்னஸில் ஆர்டர்ஸ் வந்து எப்படி வாங்கலான்னா வெளிநாட்டிலையுமே வந்து பூக்கள் விற்கிறதுக்கு அப்படின்னு தனியாக ஸ்டோர்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த ஷாப்பை வந்து முதல்ல வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அவங்களோட காண்டாக்ட் பேஜில் இருக்க இமெயில் ஐடியில் நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்கள். அது மூலமாக வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிற பூக்களை வந்து சரியான முறையில் தான் வந்து பேக் பண்ணணும். அதுக்கு உங்ககிட்ட வந்து சரியான பயிற்சி வந்து இருக்கணும். பேக் பண்ணுறதுக்குனே வந்து பயிற்சிகள் எல்லாமே வந்து நிறைய இடத்துல வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த பயிற்சிகள் எல்லாமே வந்து 1 நாள்லேருந்து 1 வாரம் வரைக்கும் தான் வந்து இருக்கும். நீங்கள் வந்து அங்கே போய் மலர்களை வந்து எப்படி சரியான முறையில் பேக் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கற்றுக்கலாம். இந்த ஃப்ளவர் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை வந்து செய்யறதுக்கு ஐஇ கோட் லைசன்ஸ் வந்து கட்டாயமாக வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களோட பூக்களை வந்து வெளிநாட்டுக்கு வந்து ஏற்றுமதி செய்ய முடியும். குறைவான முதலீட்டில் அதிக லாபம் தர மாதிரி தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிசினஸ் ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே ரிசீவ் ஆகும்.